saying a Chinese should not marry an Indian. What is wrong with you, man? I was not saying a Chinese girl should not marry an Indian. This is wild, you know. I lived my life in so many countries, but I've never met a guy as... I don't want to use words, but I've never met a guy like that. Well, I'll tell you something. In that case, you do not know that in America, they are... Dude, I serve my country. Why American don't like Obama? Then you're wrong. Why? We are living in Singapore. Why it's not about governance or any other places around the world. Come on. That is love America. Is love, number one. That is not love. There is a race, and you are sugar should not come in and disturb the race. நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ இருக்கு இல்லையா, இது ஒரு ரியல் இன்சிடென்ட்டு. சிங்கப்பூரில் நடந்தது இந்த வருஷம் தான், 2021 சம்டைம் ஜூன் மாதம் இப்போ நடந்தது. அதாவது இதில் நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தர் வந்து சீனர் ஆடவர், இன்னொருத்தர் வந்து இந்திய ஆடவர். இந்த இந்தியர் பேர் வந்து பிரகாஷ்னு பேர், அதாவது தேவ பிரகாஷ்னு பேர். அவர் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் தான் ரெண்டு பேருமே. அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாரு. அவருடைய மனைவியோ கேர்ள் ஃப்ரெண்டோ ஒரு சீன பெண்மணி. அதாவது இவர் வந்து இந்தியர், அந்த அவருடைய மனைவி வந்து சீன பெண்மணி. ரெண்டு பேரும் ஒரு நைட்டு வந்து சும்மா வெளியே போயிருக்காங்க, ஒரு சாட்டர்டே நைட்டு. அப்போ வந்து இந்த சீன ஆடவர் எதிர்க்க வந்திருக்காரு. வந்துட்டு அவர் கொஞ்சம் ஒரு இனமான ஃபீலிங் உள்ளவர்னு நினைக்கிறேன். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஆடவர்கிட்ட வந்து, நீ வந்து நீ இந்தியன் தானே, நீ எப்படி நீ சீன பெண்ணை நீ காதலிக்கலாம், அது தப்பு, நீ வந்து இந்திய பெண்மணி தான் நீ காதலிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இவர். இவருக்கு ஒன்றும் புரியல, இந்தியருக்கு இது என்ன, இது புதுசாக இருக்குது, நாங்கள் வந்து காதலிக்கிறோம், அவ்வளோ விருப்பப்பட்டு தான் காதலித்து நாங்கள் ஒன்றா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும், இதில் என்ன நீ ரேஸ் இதெல்லாம் பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அந்த சீன ஆடவர் வந்து இன்னும் ஒரு இதுவாக பேசியிருக்காரு, நாங்கள் வந்து சீனர்கள், இந்த வந்து நீங்கள் இந்தியர்கள் வந்து இந்த சீன பெண்மணியை நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்க, அதாவது என்ன, அதாவது இந்த பருந்தெல்லாம் வந்து ஒரு கோழி குஞ்சை வந்து கவின்னு போகும் இல்லையா, ஓனாய் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வேட்டையாடுமே, அந்த மாதிரி நீங்கள் வந்து அபகரிக்கிறீங்க, கவர்ந்துட்டு போகிறீங்க அப்படிங்கிற ப்ரேயிங்கிறது அதுதான், ப்ரெடேட்டரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டார் அவர். இது வந்து இப்போ இந்த இவங்களுடைய ஒய்ஃப் வந்து இந்த ஹேண்ட்ஃபோனில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, கான்வர்சேஷனை பூரா. அப்புறம் அவர் இந்த மாதிரி இன்னும் அதிகமாக பேசிட்டே போகிறாரு. இந்தியரும் வந்து அவரோட ஆர்கியூ பண்ணுறாரு, என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, ரேஷியல் இதெல்லாம் பேசுகிற சிங்கப்பூரில் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. இந்த நீங்கள் வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் இன்னும் வர்ற வீடியோவும் பாருங்கள், அது எப்படியெல்லாம் டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாம். I'm not going to give you personally, but I think it's a racist that the Indian pray on Chinese girl. Pray? Yeah, pray. It's a predatory. Are you mental? You are mental. You know what you're saying? You know what you're saying? I know what I'm saying. Yeah, correct. So I say, if you are proud of your own race, then you're very Indian. I can't even believe that. I'm not going to give you that, okay? But I know you're praying on a Chinese girl. And the Chinese are not happy with it. Who's the one who's not happy? I am not happy. Why are you not happy? But the Chinese knows, okay? Am I paying your taxes? You're not happy? Doesn't matter. Like, I'm not telling you. I'm sure your parents are very happy, right? I'm sure your parents are very happy. அப்புறம் அந்த சீன ஆடவருக்கு எவ்வளோ சொன்னாலும் அவர் வந்து கன்வின்ஸ் ஆகலை. அவர் வந்து இந்த ரேஸை பற்றி பேசிகிட்டே இருக்காரு, நாங்கள் சீனர்கள், நீங்கள் வந்து சீன ஆண்கள் வந்து இந்திய ஆண்கள் வந்து சீன பெண்களை கவரக்கூடாது, நாங்கள் வந்து இந்திய பெண்களை கவர்றதில்லை அப்படி இப்படிலாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதில் என்ன விசேஷம்னா, அவர் வந்து ஒரு லெக்சரர், ஒரு பாலிடெக்னிக்கில் ஒரு லெக்சரராக இருக்கார், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்குது, கவர்மெண்ட் சர்வீஸ் அது, அதில் வந்து ஒரு லெக்சரராக இருக்கார். ஸோ ஒரு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இவ்வளோ ஒரு இன வெறி இருந்துச்சுன்னா அவரால் எப்படி பாடம் சொல்லி கொடுக்க முடியும், அவர் கிளாஸில் படிக்கிற எல்லா இனத்து குழந்தைகளும் எப்படி ஒழுங்காக பாஸ் பண்ண முடியும், அவர் ஏதாவது பேதங்கள் காட்டலாம், இந்த மாதிரி வரலாம் இல்லையா. அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் ஒரு மலை பெண்மணி வந்து, இந்த இன்சிடெண்ட் நடந்த அப்புறம் அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி இந்த ஆசிரியர் வந்து
எங்களுக்கு வகுப்பு எடுக்கும்போது இந்த இஸ்லாம் மதத்தை பற்றி கொஞ்சம் அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போ என்னாச்சுன்னா, இவர் கன்வின்ஸ் பண்ண முடில, அதனால் இவர் போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் வந்து, ஆனால் இந்த இந்தியருடைய குணம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான குணம், அவர் எந்த கணத்துலேயும் வந்து தன்னை இழக்கலை, கோவப்பட்டு அடித்து கிடித்து எதுவும் பண்ணலை. இதே இப்போ மற்ற நாடுகளாக, அமெரிக்கா போன்ற நாடுகளாக இருந்தாக்க அடிதடியிலேயே முடிஞ்சிருக்கும் இது. ஆனால் இவர் வந்து இந்த பிரகாஷ்ங்கிறவர் ரொம்ப பொறுமை காத்தார், ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டார், ரொம்ப அடக்கமும் ஒரு சுய கட்டுப்பாடும் இருந்திருக்கு அவருக்கு. அதனால் அவர் எந்த விதமான அந்த ஒரு வன்முறையிலும் இறங்கலை. அந்த வரைக்கும் அது ஒரு நல்லதுதான். என்னதாக இருந்தாலும் ஒரு கண்ட்ரியில் வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் லெவலில் அவங்க எல்லா இனத்துக்கும் மதத்துக்கும் மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், சம அந்தஸ்து கொடுக்கலாம், எல்லாருக்கும் வந்து சரிசமமான உரிமைகள் கொடுக்கலாம். ஆனால் கூட அது வந்து அரசியல் ரீதியாக அது பாதுகாக்கப்படும். பட் இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம் இல்லையா, பாகுபாடு படுத்துறது, அது வந்து ஒரு தனி மனிதன் பண்ணாக்க அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் அப்பப்போ நிகழும். குறிப்பாக இந்த சீனர்கள் வந்து இந்தியர்களுக்கு வீடு வாடகை கொடுக்கும்போது கொடுக்க மாட்டேன்பாங்க, இந்தியர்கள்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் அதில் வந்து இந்தியர்களுக்கு வேலை கொடுக்கறதுனா கொஞ்சம் தயங்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க, ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் வந்து மொழி தெரியணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலாக நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் இந்த இந்த இன்சிடெண்ட் வந்து இப்போ கொஞ்சம் இன்டர்நெட்லாம் போய் எல்லாம் சோஷியல் மீடியாவில் போய் ஒரு மாதிரி பிரபலம் ஆயிடுச்சு, எல்லோரும் இதை பற்றி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இந்த சிங்கப்பூரில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி சீனர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப லெவல் ஹெட்டட் தான், அவங்க இந்த மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மை கிடையாது. அவங்களாம் இவரை கண்டிச்சிருக்காங்க, நீ வந்து எப்படி சீனர்களுக்காக நீ பேசுகிற, உன்னை நாங்கள் அப்பாயிண்டே பண்ணலையே அங்கே ரெப்ரசன்டேட்டிவாக, நீ வந்து எங்களுக்காக நீ பேச முடியாது அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட கண்டனங்களும் விமர்சனங்களும் வந்திருக்கு இவர் மேலே. அதே மாதிரி அரசியல் ரீதியிலையும் அரசியல் தலைவர்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இதை பற்றி பேசியிருக்காங்க. இது வந்து திரு கா சண்முகம் இருக்கார் இந்தியர், அவர் தான் ஒரு லா மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர், அவரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்கிறது வந்து நமக்கு சிங்கப்பூர் எப்படி எவ்வளோ தூரம் ஒரு பலையின மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே வந்துடுச்சு அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இவர் மேலே கம்ப்ளைண்ட்லாம் போயிருக்கு. ஏன்னா சிங்கப்பூரில் இந்த ரேஷியல் ஹார்மோனியை கெடுக்கிற வண்ணம் ஏதாவது போஸ்டிங்ஸ் போட்டாலே கூட, ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எதுலையாவது இந்த மாதிரி ப்ரொவோகேட்டிவாக போஸ்டிங்ஸ் போட்டாலே அது வந்து ஒரு அஃபென்ஸ் ஆகும். அதனால் இவர் வந்து ஓப்பனாகவே பேசியிருக்காரு, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால் இவங்க மேலே கேஸ் போட்டாங்க, இந்த ரேஷியல் ஹார்மோனியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. அதுக்குள்ளே இவர் வேலை செஞ்ச அந்த பாலிடெக்னிக் இருக்கு இல்லையா, அதாவது நீயான் பாலிடெக்னிக்கும் பேர், அவங்க வந்து இவரை டெர்மினேட் பண்ணிட்டாங்க வேலையை விட்டு. இந்த மாதிரி ஆள் வந்து நாங்கள் வேலைக்கு வச்சுக்க மாட்டோம், ரொம்ப ஒரு இனவெறியோடு பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஆன உடனே ஃபைனலாக என்னாச்சு, அவர் வந்து அப்பாலஜி வாங்கிட்டார். எல்லா கேஸ்லேயுமே பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிடும், அப்படி தான் நடக்குது உலகத்துலேயே. அது மாதிரி அவர் வந்து சொல்லிவிட்டு அந்த மாதிரி நான் யாரையும் புண்படுத்த அந்த மாதிரி விதத்தில் பேசலை அப்படின்ட்டாரு. யாராவது புண்படுத்தப்பட்டிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார், அந்த சிங்கப்பூர் சீனர்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார். இருந்தாலும் இவர் மேலே இன்னும் கேஸ் வந்து நிலுவையில் தான் இருக்குது, இன்னும் முடிவுக்கு வரல. அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் வேறு ஏதாவது சம்பவத்தோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Love has no religion, love has no race. We should be allowed to love whoever we, me and you, want to love. We breathe the same air, we bleed the same color. Let's not have people like that to come and spoil what we have. It doesn't matter if we are Indian, Chinese, Malay, Eurasian, anything. One. Half Filipino. The
person who's recording this video is half Singaporean Chinese, half Thai. We are the walking examples of love is love. Color don't matter. Wow. I just want to end this video quickly. So people's gonna watch this. Be who you wanna be. Love who you wanna love. Guys, straight, bi, whatever, do you. Just don't be like that guy. He's ignorant. He even claimed he's racist. Heck, he said we are racist. Just don't bother about people like that.